பிதாவே, எங்கள் ஆண்டவரும் நேசகுமாரனும் ஆகிய இயேசு கிறிஸ்துவின் உடலையும் உதிரத்தையும் ஆன்மாவையும் தெய்வீகத்தையும் எங்கள் பாவங்களுக்காகவும் அகில உலகின் பாவங்களுக்காகவும் உமக்கு ஒப்பு கொடுக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் வேதனைகள் நிறைந்த பாடுகளின் வழியாக பிதாவே, எங்கள் மீதும் அகில உலகின் மீதும் இரக்கமாயிரும். இயேசு கிறிஸ்துவின் வேதனைகள் நிறைந்த பாடுகள் வழியாக பிதாவே, எங்கள் மீதும் அகில உலகின் மீதும் இரக்கமாயிரும். இயேசு கிறிஸ்துவின் வேதனைகள் நிறைந்த பாடுகள் வழியாக பிதாவே, எங்கள் மீதும் அகில உலகின் மீதும் இரக்கமாயிரும். இயேசு கிறிஸ்துவின் வேதனைகள் நிறைந்த பாடுகள் வழியாக பிதாவே, எங்கள் மீதும் அகில உலகின் மீதும் இரக்கமாயிரும். இயேசு கிறிஸ்துவின் வேதனைகள் நிறைந்த பாடுகள் வழியாக பிதாவே, எங்கள் மீதும் அகில உலகின் மீதும் இரக்கமாயிரும். இயேசு கிறிஸ்துவின் வேதனைகள் நிறைந்த திருப்பாடுகளின் வழியாக பிதாவே, எங்கள் மீதும் அகில உலகின் மீதும் இரக்கமாயிரும். இயேசு கிறிஸ்துவின் வேதனைகள் நிறைந்த பாடுகள் வழியாக பிதாவே, எங்கள் மீதும் அகில உலகின் மீதும் இரக்கமாயிரும். இயேசு கிறிஸ்துவின் வேதனைகள் நிறைந்த பாடுகள் வழியாக பிதாவே, எங்கள் மீதும் அகில உலகின் மீதும் இரக்கமாயிரும். இயேசுவின் வேதனைகள் நிறைந்த பாடுகள் வழியாக பிதாவே, எங்கள் மீதும் அகில உலகின் மீதும் இரக்கமாயிரும். இயேசு கிறிஸ்துவின் வேதனைகள் நிறைந்த பாடுகள் வழியாக பிதாவே, எங்கள் மீதும் அகில உலகின் மீதும் இரக்கமாயிரும். நித்திய பிதாவே, எங்கள் ஆண்டவரும் நேசகுமாரனுமாகிய இயேசு கிறிஸ்துவின் உடலையும் உதரத்தையும் ஆன்மாவையும் தெய்வீகத்தையும் எங்கள் பாவங்களுக்கும் அகில உலகின் பாவங்களுக்காகவும் உமக்கு ஒப்பு கொடுக்கிறோம். கடற்கரை மேல் பிறக்க வைத்தான், எங்களை கண்ணீரில் மிதக்க வைத்தான். உலகில் 4.5 மில்லியன் மக்கள் மீன்பிடி தொழிலையே சார்ந்து உள்ளனர். இந்தியாவில் 3827 மீனவ கிராமங்கள் உள்ளன. இந்தியாவின் மொத்த மக்கள் தொகையில் 14.2% கடற்கரை பகுதிகளிலேயே வசிக்கின்றனர். மொத்தமுள்ள மீனவ குடும்பங்களில் 60% பேர் வறுமை கோட்டிற்கு கீழே உள்ளனர். இயற்கை அமைப்பு தோன்றிய காலம் முதலே இன்றியமையாமல் இருப்பது எங்கள் மீனவர்களின் வாழ்க்கை மட்டுமே. மழை வந்தாலும் வெயில் அடித்தாலும் வாடுவது ஏனோ எங்கள் வாழ்க்கை மட்டுமே. கரைக்கும் கடலுக்கும் இடையே காய்வது எங்கள் வாழ்க்கை மட்டுமே. சிறை வலை கொண்டு செல்லும் எங்கள் மீனவர்கள் வாழ்வில் இன்று வரையிலும் சிறு மாற்றம் கூட இல்லை. விசைப்படகேறி திசைகள் தெரியாமல் செல்லும் எங்கள் வாழ்வில் இன்று வரை நீடிப்பது சோகம் மட்டுமே. உயிர் வாடி உயிர் தேடி செல்லும் எங்கள் வாழ்வில் உறவுகளுக்கு உறுதியளிக்க முடியவில்லை. உடைமைகள் திரும்பி வருமா என்றல்ல, எங்கள் உயிர்கள் திரும்பி வருமா என்றுதான். கண்ணு கெட்டும் தூரம் வரை உள்ள கடல்தான் அவன் மீனவனின் உயிர். புயலடிக்கும் நேரத்திலும் வாழ்க்கைக்காக வாழ்க்கையை அடகு வைத்து கடலுக்குள் செல்கின்றான். கோடிக்கணக்கில் மீன்கள் எல்லாம் வண்டிகளில் ஏற்றப்படுகின்றது. இங்கோ குடிசையில் உள்ள பிள்ளைகள் பசியால் அழுகின்றது. மீன்கள் நமக்கு உணவாகும், இது தெரிந்த செய்தி. ஆனால் மீன்களுக்கே மீனவர்கள் உணவான கதையும் உண்டு. புதிய தொழில்நுட்பத்துடன் கூடிய கருவிகளை அல்லது வசதிகளை பெறுவதற்கு அவர்களது பொருளாதார நிலை தடையாக உள்ளது. வங்கிகளில் லோன் பெறுவதற்கு தேவையான சொத்து இல்லாததால் லோன் கிடைப்பதில்லை. டீசல் மற்றும் பெட்ரோலின் விலை உயர்வு, படகுகளின் பழுதை சரிபார்த்தல், வேலையாட்களுக்கு கூலி உயர்வு அவர்களின் நெருக்கடியான சூழ்நிலைக்கு கொண்டு செல்கின்றது. திடீரென ஏற்படும் அசாதாரண சூழ்நிலைகள், சூறை காற்று புயல் போன்றவையால் பாதிக்கப்படுகிறார்கள். வரவோ செலவோ இரண்டுமே அவர்களுக்கு கடல் தாயின் மடியிலிருந்தே கிடைக்கின்றது. மீனிற்கு சரியான விலை நிர்ணயம் செய்யாததாலும் நடுத்தரகர்களாலும் மீனவர்களின் வாழ்க்கை ஏழ்மையிலேயே உள்ளது. தினம் தினம் கடல் பயணம் திரவியம் தேடல்ல,
அலைக்கடலில் அவன் அலைவது அவன் வீட்டு அடுப்பு எண். மீனவன் அவனுக்கு தேவை கடல் மீன். விண்மீனை பிடிக்க அல்ல, பறக்கவில்லை அவன். கடல் மீனை அவன் தேடி பிடிக்கையில் அவனை துரத்தி மிரட்டி விரட்டுவதோ ஒரு கூட்டம், இல்லை இது உன் எல்லை என்று. தினம் தினம் தொடர்கிறது அந்த தொல்லை. பிழைப்பு தேடி கடல் நாடி ஓடுமவன் தினம் தினம் செத்து பிழைக்கிறானே என்று தீருமோ அந்த அவளம். கடல் பயணம் அவனுக்கு ஒரு சொகுசு சுற்றுலா அல்ல, அவன் வாழ்க்கையின் பயணமே அந்த கடல் அலையோடுதான். மண்ணை நம்பும் விவசாயி, கடலை நம்பும் மீனவன். இந்த இருவருக்கும் என்று பிறக்குமோ ஒரு விடிவு காலம் விரைவில். அந்த விடிவு காலம் பிறக்க நாம் இணைந்து இறைவனை வேண்டுவோமா? இன்றைய பரிந்துரை: பொல்லாத மனிதர்கள், பணக்காரர்கள், தொழில் அதிபர்கள், பெரிய பெரிய கார்ப்பரேட் நிறுவனங்கள் மூலம் கொடிய திட்டங்கள் செயல்படுத்த சாத்தானின் திட்டங்கள், அபத்தமாக இணைந்து செபிப்போம். தந்தை மகன் தூயாவியின் பெயராலே ஆமென். எங்களை அளவுக்கு அதிகமாக நேசிக்கும் அன்பின் பரலோக தந்தையே, இந்த மாலை வேலைக்காக நாங்கள் மக்கள் நன்றி செலுத்துகிறோம். ராஜா, இந்த விண்ணப்பங்களையெல்லாம் திருப்பாதத்தில் நாங்கள் சமர்ப்பிக்கிறோம். தகப்பனே, எங்கள் எளிய விண்ணப்பங்களை கேட்கும் ஆறுதல் தரும் தெய்வம் நீர் அல்லவா ராஜா? இந்த வேளையில் நாங்கள் வைக்கும் விண்ணப்பத்தை நீர் தூபம் போல் ஏறெடுத்து எங்களுக்கு நல்ல ஒரு விடை தர வேண்டும் என்று மிகெஞ்சு மன்றாடுகிறோம் ராஜனே. தாவீதின் குமாரனே, இந்த ஏழைகள் மேல் மனம் இறங்கும் ராஜா. பொல்லாத மனிதர்களால் மக்களுக்கு கேடு விளைவிக்கும் தொழிற்சாலைகள் அமைவதை தவிக்கப்படவும், நிறுவனங்கள் ஆதிக்கங்கள் திட்டங்கள் மக்களின் நல்ல வாழ்க்கைக்கன்றி கேடு விளைவிப்பதற்கு அல்ல. இதையெல்லாம் நீர் சரி செய்து இந்த மக்களுக்கு ஒரு நல்ல பதிலை நீர் கொடும் தகப்பனே. அன்பு நிறைந்த தந்தையே, ஏழை எளிய மக்களை முதுகரத்திலே நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம் ராஜா. அவர்களுக்கு நல்ல ஒரு பதிலை நீர் கொடும் தகப்பனே. உம் ஒருவரால் தான் முடியும் ராஜா. ஏற்ற காலத்தில் நீர் மக்களை உயர்த்தும் தகப்பனே. இரக்கத்தின் தந்தையே, ஆறுதலின் தெய்வமே, நாங்கள் உம்மிடம் ஓடோடி வருகிறோம் ராஜா. எங்களை ஒருபோதும் நீர் தள்ளிவிடாத தேவன் தகப்பனே. உமது கருத்தை எங்கள் மீது, எங்கள் கருத்தை உம்மீது நாங்கள் வைத்து எங்களுக்கு நல்ல வழி காட்ட வேண்டும் தகப்பனே. இந்த பொல்லாத மனிதர்களால் மக்களுக்கு கேடு விளைவு இல்லாமல் நீர் பாதுகாத்தரலும் தகப்பனே. தொழிற்சாலைகள் அமைவதும் தடுக்கப்படவும், கார்ப்பரேட் நிறுவனங்கள் ஆதிக்கங்கள் திட்டங்கள் மக்களின் நல்ல வாழ்க்கைக்கு அன்றி கேடு விளைவிப்பதற்கு அல்ல என்று நாங்கள் உம்மிடம் வைக்கிறோம் ராஜா. இந்த மனிதர்களையெல்லாம் நீர் மேம்படுத்தி நல்ல ஒரு அதிகாரிகளை ஏற்படுத்தி அவர்களுக்கு நல்ல ஒரு வழியை நீர் காட்ட வேண்டும் தந்தையே. இரக்கத்தின் தந்தையே, ஆறுதலின் தெய்வமே, இந்த கொரோனா நோய் தொற்று நோயினால் அவதிப்படும் ஒவ்வொரு குடும்பங்களை நீர் கண்ணோக்கி பாரும் ராஜா. இதனால் அவதிப்பட்டு கொண்டு இருக்கும்போது தேசத்தில் இந்த விதமான விளைவுகள் எல்லாம் வரும்போது எவ்வளவு வேதனையாக இருக்கிறது தந்தையே. அது உமது பாதத்திலே நாங்கள் வைக்கிறோம். இந்த திட்டங்களை எல்லாம் முறியடித்து மக்களுக்கு நல்ல ஒரு பதிலை நீர் கொடுக்க வேண்டும் என்று இயேசு கிறிஸ்துவின் உன்னத நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள எங்கள் நல்ல பிதாவே, ஆமென்.